தற்போது ஒரு அண்மை செய்தி, பால், பிஸ்கெட், எண்ணெய், உணவுப் பொருட்கள் போன்றவற்றை பிளாஸ்டிக் கவர்கள் அடைத்து விற்பதற்கு தடை இல்லை என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே ஒருமுறை பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படும் நெகிழிப்பைகளுக்கு தடை விதிக்கப்பட்டு அவைகள் கடைகள் விற்பனை செய்யப்பட்டால் அபராதம் விதிக்கப்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது பிளாஸ்டிக் கவர்களில் பால் விற்க தடை இல்லை என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது குறித்தான கூடுதல் விவரம் செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, எத்தனை அளவு மைக்ரான் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கவர்களானது தற்போது உபயோகம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது? மேலும் இந்த உத்தரவு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழகத்தில் 14 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவை உறுதி செய்த உத்தரவை மறு ஆய்வு செய்யக்கோரி தமிழ்நாடு புதுச்சேரி பிளாஸ்டிக் உற்பத்தி சங்கம் தரப்பில் தாக்கல் செய்த மனுக்கள் நீதிபதிகள் வைத்தியநாதன் மற்றும் நீதிபதி ஆஷா அடங்கிய அமர்வில் விசாரணைக்காக இன்று நிலையில் நடைபெற்றது. இந்த நிலையில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களான அரிசி, பருப்பு, சர்க்கரை, பால் உள்ளிட்ட பொருட்களை பிளாஸ்டிக் கவர்களில் அடைத்து விற்பதற்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த 2020 அந்த விதிவிலக்கும் அரசாணை 37 மூலம் திரும்ப பெறப்பட்டது. இதை எதிர்த்து தமிழ்நாடு பிளாஸ்டிக் தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் சங்கத்தின் நிர்வாகி சாமிநாதன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த மனுவில் அன்றாடம் உபயோகப்படுத்தப்படும் உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் கவரில் பேக்கிங் செய்வதை தடை செய்வது சாத்தியமில்லை என்றும் சிறு தொழில்துறையும் இது சாத்தியமில்லை என்று தெரிவித்துள்ளதாகவும் எனவே அதற்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கையே நீதிபதிகள் வைத்தியநாதன் மற்றும் நீதிபதி கேடி ஆசாரங்க அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தபோது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை தொழிலாளர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களில் பால் பொருட்கள், எண்ணெய், பிஸ்கெட்கள், மருந்து பொருட்கள் பிளாஸ்டிக் கவர்களில் அடைத்து விற்கப்பட்டு வருவதால் உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக்கில் விற்க விலக்களிக்க மறுத்து கடந்த 2020 பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை முழுமையாக அமல்படுத்துவது சாத்தியம் இல்லாததால் தடை உத்தரவை மாற்றியமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கு அனுமதி தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. பிளாஸ்டிக் தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் வழக்கறிஞர் நர்மல் சம்பத் ஆஜராகி அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பிளாஸ்டிக் கவர்களில் பேக்கிங் செய்து விற்பதை தடை செய்வது சாத்தியம் இல்லை என்பதால் விதிவிலக்கு அளிக்கப்பட்டதை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எந்த ஒரு ஆய்வும் மேற்கொள்ளாமல் இதற்கு தடை விதிக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அனைத்து வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் அன்றாட உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் கவர்களில் பேக்கிங் செய்து விற்பனை செய்வதற்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டு பின்னர் அது திரும்ப பெற்று பிறப்பிக்கப்பட்ட அரசாணை 37 தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதன் மூலம் பால் மற்றும் பால் பொருட்கள், பிஸ்கெட்டுகள், எண்ணெய், மருத்துவ பொருட்கள் உள்ளிட்ட அன்றாட உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் கவர்களில் அடைத்து விற்க தடை இல்லை என்றும் இது மூலம் தெளிவுபடுத்துகிறது. ராம்குமார், கிருஷ்ணா, தகவலுக்கு நன்றி.